என்ன வக்கீல் சார், காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போல இருக்கு, வெளியில தலையே காட்டல. என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன். பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன். அப்படியா? இன்னைக்கு மத்தியானம் 19-18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே, யாரது? மிலிட்டரி சார், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க? உங்க வீடுதான், உங்களை பார்த்தேனே. என்னையா, 19-18 வயசுல ஒரு சின்ன பொண்ணா? 17-16 தான் இருக்குமா? கிளி மாதிரி இருந்தாளா? கிளி மாதிரி அழகா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. எத்தனை மணிக்கு? 12:10. நீங்க முதல்ல உங்க கண்ணாடியை மாத்துங்க சார். அவ கூலிங் கிளாஸ் போட்டுக்கல, சோடா புட்டி கண்ணாடி பாட்டிக்கிட்டு இருந்தா. அவ கிளி இல்ல, பூனை, கிழட்டு பூனை. சார், அவளுக்கு 19-18 வயசா? 55 வயசு இருக்கும் சார். அது ஒரு பைத்தியம்மா, வீட்டுக்கு வந்தது துரத்தி விட்டுட்டேன். யாராவது வந்தாங்களான்னு கேட்டேனே, அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல? அவ பொண்ணு இல்லம்மா, கிழவிங்கிறனே. கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா? ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன், அவ்வளவுதான். ஐயா, மிலிட்டரி ஐயா, நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறாது, உங்க கடிகாரத்தையும் மாத்தணும். அவ இந்த வீட்டுல 3-4 மணி நேரம் இல்ல, 3 நிமிஷம் தான் இருந்தா. இல்ல வக்கீல் சார், நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல 3 மணி நேரம் உங்களுக்கு 3 நிமிஷமா போயிருக்கு. நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே, ஒரே சிரிப்பும் கும்மாளமும், என்ன கலகலப்பு? அது கலகலப்பு இல்ல ஐயா, கழுத்தறுப்புயா. அது பாருமா, அது ஏதோ கிராம சேவகையாம்மா. இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயிற்று வலி வருமானு கேட்டா, திடீர்னு பாரு, இந்த கிழவிக்கு தாகம் எடுத்துருச்சு. தண்ணி தாகம் தான் ஐயா, தண்ணி தாகம் தான் ஐயா. தாகம் எடுத்துருச்சா? வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போய். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? நீங்க பட்னியாவா இருந்தீங்க, பாவம். நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன பொண்ணு, வேண்டப்பட்ட பொண்ணு, வீடு தேடி வந்துட்டா. வெறும் வயித்தோட அனுப்ப முடியுமா? வெறும் வயித்தோட அனுப்ப முடியுமாவா? இங்க வாயா மிலிட்டரி சார். எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விண்ணன்னு கரம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ வக்கீலு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சின்ன பொண்ணு விஷயத்த நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்ஃபேக்ட், நான் மத்தியானமே டெலிஃபோன் பண்ணேன், மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாரும் எடுக்கல. சரி, ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு என்ன சார், இது உங்க வீடு, நீங்களாச்சு, உங்க பொண்டாட்டியாச்சு, வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு. சின்ன பொண்ணு இல்ல சார். ஐயோ, நில்லுங்க, பின்னாலேயே வாங்க. இத்தனை நாளா நான் ஒரு ஏகபத்தினி விரதம் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எம்எல்ஏ சந்தேகப்பட்டுட்டல்ல நீ. பக்கத்து வீட்டுக்கார, எதிர்த்த வீட்டுக்கார, இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 20-25 வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, ஒரு 18-20 வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு 55 வயசு சோடா புட்டி கடவியோட நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. இந்த பார், நீ ராஜசிங்க மங்கலத்து பரம்பரையை சேர்ந்தவன், நான் ஒரு சாதாரண சாமானிய குளிக்கார பரம்பரையை சேர்ந்தவன். உள்ள படுப்பேன், வராண்டால படுப்பேன், ரோட்ல படுப்பேன். என்ன வக்கீல் சார், போர்வே தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா? சந்தோஷம் தானே? பின்ன என்ன சார், ஒரு நாள போல இருட்டப்படாதுங்கிற, மணி 7 அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய, போர் அடிக்காது உன் பொண்டாட்டிக்கு? அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன். சீட்டா வாயா, பேசாம வீட்டுக்கு போயா. இன்னைக்கு நான் சீட்டாடாம போக போறது இல்லையா? வீட்டுக்கு போயாங்கிற, போக மாட்டேயா. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தேன்னா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும். என்னையா சொல்ற, நீ பட்டாளத்துல இருந்திருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையே மறந்து போயிடுச்சு, ஊழலும் மறந்து போயிடுச்சு. பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நெல்லு, மத்ததெல்லாம் தானா புரியும். போய்யா, நான் வராண்டால பணியில படுக்க போறேன், மழை வந்தாலும் வரலாம், வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம்.
தேங்காமடி வீட்டுக்குள்ள வாங்க. நான் வரமாட்டேன், உன் மேல கோபத்துல இருக்கேன். ஆமா, பொல்லாத கோபம். வாங்கண்ணா. இதாண்டி உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. என்னைக்கெல்லாம் பகல் நீ என்ன ஒள்ளுல் 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 ஒள்ளுன்னு குறைக்கறியோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடாம நொய்யி 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 நொய்யின் புடுங்கி எடுத்துறேன். யாருக்காவது விழ போகுது, நமக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு கண்ணுல வழக்கண்ணை விட்டுட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காதல் எல்லாம் விழட்டுமே, விழட்டும். டார்லிங், இந்த பக்கத்து விட்டு மிலிட்டரிக்காரர் இருக்கானே, அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடத்தான் தெரியுமே தவிர புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை என்னன்னு தெரியாது. என்னைக்கெல்லாம் பகல்ல பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போடுறாளோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் புருஷனுக்கு கோழிக்கறி தான் தெரியாத முட்டா பையன். மீனாட்சி மேலவ, கர்னல் எங்க போயிருக்கிறாரா? சாயங்காலம் பார்ட்டிக்கு மட்டன் சிக்கன் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அவங்க திருமண நாள் அன்னைக்கு கர்னலுக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை நடந்தா எப்படி இருக்கும்? வேண்டாங்க பாவம், அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? அன்னைக்கு அந்த சோடா புட்டியை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தல, அதே மாதிரி தான் இப்படி ஒரு பூகம்பத்தை இந்த வீட்டுல நான் இன்னைக்கு வெடிக்க வைக்க போறேன். என் பின்னாடி வா. மீனாட்சி, நான் கர்னலை பத்தி உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன். அவங்க திருமண நாள் அன்னைக்கு இது நடந்திருக்க வேண்டாமா இருந்தது. இன்னைக்கு காலையில நான் மார்க்கெட் போயிருந்தேன், அங்க ஒரு பையனை பார்த்தேன். 12 வயசு இருக்கும். அதே கர்னலோட ஜாடை, அதே கர்னலோட நடை, அதே கர்னலோட கேனத்தனமான மூக்கு. ஒருவேளை கர்னல் சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ? நமக்கு எதுக்குங்கிறியா? நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், சாயந்தரம் பார்ட்டிக்கு வரலாமா? அந்த கண்ணாடியில இருக்கிற பாதரசம் தெரிஞ்சு போட்டு போறதுமா? எத்தனை நேரம் அதையே பாத்துட்டு இருப்ப? சீக்கிரம் கிளம்பு, பார்ட்டிக்கு நேரம் இல்லையா. நீங்க வரல? நான் ரெடி. இப்படியா வா? ஏன் இந்த டிரஸ்க்கு என்ன குறைச்சல்? யார் நீங்க? உன் புருஷன்? அது இல்லீங்க. உன் புருஷன் கூட இல்லையா? ஐயோ, நீங்க ராஜசிங்க மங்களம் ரகுநாதோட மாப்பிள்ள எப்படி இருக்கணும்? ஜாம் ஜாம் இருக்கணும். நான் டிரஸ் பண்ணி விடுறேன், வாங்க. வாங்க. நான் கொஞ்சம் கவனக்குறவா இருப்பேன், இதுல கொஞ்சம் சிந்திடும், இதை மடிச்சு நீ உள்ள வச்சிருவ. எலி வந்து இதை குதறது இல்லாம நான் கட்டிக்கிற வேஷ்டியும் குதிர. ஒரு நிமிஷம் கை எப்படி வச்சுக்க. வெளியில எடுத்தா வேலை இல்லாம உள்ள வைக்கூடாதா? மடிச்சு வச்சா உள்ள தானா இருக்குமா? இருங்க, இப்படி வேற எங்காவது போலாம். இத போட்டுட்டு பீச்சுக்கா போறது? எக்ஸிபிஷனுக்கு போலாம். ஆமாப்பா, நீங்க எக்ஸிபிஷனுக்கு போய் எவ்வளவு நாளாச்சு? போயிட்டு வாங்க. வாங்க. இதோட எக்ஸிபிஷன் போனா அங்க இருக்கிறவங்க நம்மளை வெடிக்க பாப்பாங்கம்மா. பரவாயில்ல, வாங்க. அம்மா, போகும்போது அப்பாவோட ஜோடியா ஜாலியா போற, வரும்போதும் இதே மாதிரி ஜாலியா ஜோடியா திரும்பி வரணும். கடவுளை வேண்டிக்கிறேன். நான் சொல்றதுக்கு இது ஒண்ணு இருக்கு. என்னப்பா அம்மா ஏன் கோவமா போறாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் எக்ஸிபிஷன் போனோம். போனோமா? பஞ்சு மிட்டாய் சார், சென்ட் வேணுமா சார்? என்ன சென்ட்மா? ராணி சென்ட் சார். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை போட்டு பாருங்க சார். வாசனையா இருக்கே. இங்க கொஞ்சம் தடவை, இங்க போட்டு மேல கொஞ்சம் முதுகலையும் தடவை விடுமா.
வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சென்டிமெண்ட் இருக்கு? நல்ல வேணும். அம்மாக்கு அந்த சென்டிமெண்டே கோவம் இல்ல, அது அந்த 16 வயசு பொண்ணு தடை விட்டா பாரு, அதனாலதான் கோவம். மீனாட்சி, மீனு குட்டி, மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா? பஞ்சு பஞ்சு மிட்டாய் என்னம்மா கோவம்? அந்த செண்ட் விக்கிறவளை கூப்பிட்டு இங்க தடவு இங்க தடவு இந்த பக்கம் தடவு கோட்டை தூக்கி தூக்கி காட்டுறீங்க. அந்த செண்ட் வித்தாள் இந்த பொண்ணு, அந்த பொண்ணு வயசுல வீட்டுல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கம்மா. ஆமா, 16 வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளைங்க வெளியே என்னென்ன அக்கிரம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, ஆம்பளைங்க அக்கிரமம் பண்ணா அது எனக்கும் தெரியும், ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாது. பேசாதீங்க, நான் கோவமா இருக்கேன். என்னடி கோவம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உனக்கு கோவம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும். வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அடியா தாடி மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி புள்ளங்கடி உடையா என்ன காணல், காலையில குளிக்கலையா? என்ன காடு போட்டிருக்கீங்க? ரம்மியும் காணும் ஜோக்கரையும் காணும் எல்லாம் இங்க வந்துருக்குது இல்ல? ஐயோ, வேறி காலிங் வேல் அடிக்குது யாருன்னு பாரு. ஆடா போடா, மறுபடியும் மறுபடியும் இதே காடு. என்ன கோபப்படுறீங்க? புல்லு போல இருக்கு. ரெண்டு புல்லு. என்னங்க, கார்பெண்டர் வந்திருக்காரு. கார் ஷெட்ல ரிப்பேர் சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, நீயே கூட்டி காஞ்சி பாக்க சொல்லு. இதோ பாருங்க, நீங்க ஒண்ணு மனசுல நினைச்சிருப்பீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், அந்த ஆள் ஒண்ணு புரிஞ்சுக்குவாரு. அப்புறமா என்னையும் திட்டுவீங்க, அந்த ஆளையும் திட்டுவீங்க. அதனால தயவு செஞ்சு என்ன சொல்லணுமோ நீங்களே போய் சொல்லிடுங்க. சரி சரி, இங்க வா. கார்பெண்டர் நான் கவனிச்சுக்கிறேன், வக்கீல் சார நீ கவனிச்சுக்க. மொழியே சரியில்லை, புல்லுதான் நினைக்கிறேன். ஒரு காடுதான் பாக்கி, பாத்து ஆடு. யோ வக்கீலு, பொம்பளை தானே ஏமாத்திலாம் நினைக்காதையா. சீட்டாட்டத்துல என் மேரி கிங். தாய்க்குளத்தோட ஆதரவு எனக்கு எப்பவும் உண்டியா? நல்ல கடை தான் போடுவாங்க. இப்படி ஏதாவது சொல்லி பொய்யாட்ட ஆடிடுவார் பாத்துக்க. முருகா ஏஸ்கல அவர் அனுப்புப்பா. இந்த வீட்டுல முருகனும் கிடையாது, ஜீசஸ் தான். ஆமா வக்கீல் சார், உங்களுக்கு வீட்டுல எப்படி பொழுது போகுது? சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எந்த ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிய 10 நிமிஷத்துக்கு மேல பார்த்தா போர் அடிச்சிருங்க. எனக்கு அதே மாதிரிதான். அதனாலதான் கிடுகிடு நீங்க வந்து உட்காந்து உங்களை போர் அடிக்கிறேன். ஏஸ் கிளவர் போடுங்க. சேச்சே, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாதான் வீடே கலகலன்னு இருக்கும், நேரம் போறதே தெரியாது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா என் பொண்ணுங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து 24 மணி நேரமும் என் பொண்டாட்டி என்ன பார்த்து லொல்லு 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 லொல்லுன்னு குலைச்சுக்கிட்டு இருக்கா. அடடே சிஸ்டர், வாங்க வாங்க. என்னங்க, ஊருக்கு போக வேண்டாமா? ட்ரெயினுக்கு நேரம் ஆகல, சீட்டாடிக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன சார், வெளியூர் போறீங்களா? மனசு சரியில்லை அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் கிட்டத்தட்ட ஹனிமூன் வச்சுங்களேன். நீங்க போயிட்டு எங்களுக்கு போர் அடிக்குமே சார். நீங்க கவலையே படாதீங்க, 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். 2 நாளைக்கு மேல இவ கூட இருந்தா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். போலாமா? வரேம்மா. எஸ் கிளவர் இல்லாம சொல்லுங்க. 10 நிமிஷம் என்ன பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்குதா? ஓ, அப்பவே வந்துட்டியா நீ? நான் சொன்னது இந்த சாதாரண புருஷன் பொண்டாடிக்குமா? உன்ன 10 வருஷம் பாத்துக்கிட்டே இருந்தாலும் போர் அடிக்கவே அடிக்காது. நான் லொல்லு லொல்லு நான் குலைக்கிறேன். நீ ஒரு பெரிய அல்சேஷன் நாய் சவுண்ட் நினைச்சியா? இந்த குட்டி பாமரேனியன் நாய் சவுண்ட் இல்ல, அதான் லொல்லு லொல்லுன்னு குலைக்குமே. அதான் தினம் இவளோட சீட்டு விளையாடுதான் இங்க வரீங்களா? யார் சொன்னா? நான் கர்னல் கூட நான் சீட்டு ஆட வந்தேன். கார்பெண்டர் வந்தாரு, எழுந்து போயிட்டாரு. கர்னல் சார், கர்னல் சார், வெக்கம் இல்லாம ஒரு பொம்பளை கிட்ட ஹனிமூன் நான் சொல்றீங்க? நான் உன் கூட தான் ஹனிமூன் போறதா சொன்னேன், அவ கூட ஹனிமூன் போறதா சொன்னேன். இதுல என்ன வெக்கம்? ஊருக்கு வாங்க சொல்றேன். தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க.
ஆனா இந்த பொம்பளைங்க தான் வெச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தள்ளவும் முடியாம வெச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல 32 பல்ல தாண்டு போறதே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஸ்வர பகவானே? பஞ்ச பூதங்கள் சாட்சியாத்தான் எல்லா கல்யாணமும் நடக்கிறது. அத ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஐயர் மந்திரத்துல சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எந்த பஞ்சபூதமும் சாட்சி சொல்ல வரமாட்டேங்குது. எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது ஒருத்தன் வந்து சாட்சி சொல்லட்டும், அவனை பிடிச்சு உலுக்கு 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 உலுக்குன்னு இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. அவன் ஏண்டா சாட்சி சொல்ல வந்தோம்னு முடிய பிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா இந்த பஞ்சபூதத்தை எந்த போலீஸும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறதே பிள்ளையாரே. நல்ல ஒரு பொம்பளைய பார்த்து நீ ஒழுக்கம் கட்ட பொம்பளை அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இந்த தாய்க்குள்ள என்ன சும்மா விட்டுருக்குமா? பீஸ் பீஸா கிழிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதானே நானும், நான் ஒரு கற்புள்ள ஆம்பளை, என்ன பார்த்து என் பொண்டாட்டி நீ ஒழுக்கம் கட்ட வேங்கிற. இந்த கோயில் இருக்கிற எல்லா பொம்பளை கடவுள்கிட்டையும் நான் நியாயம் கட்டுட்டேன், ஆனா வாய மூட்டிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. ஏன்னா பொம்பளைக்கு பொம்பளை சப்போர்ட். நீ வன்மீகநாதர் ஆம்பளை கடவுள், நீ என்ன தீர்ப்பு வழங்க போற? மாமா மாப்பிள்ள. மாமா ராத்திரி புறம் உங்களை எங்க எல்லாம் தேடுறது? உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்ல, ஆனா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு உறவு இருக்கு. வாங்க மாமா வீட்டுக்கு போலாம். நானும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் மாப்பிள்ள, ஆனா அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டாலோடய வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா அத்தைக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி எங்கேயாவது போறதுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்க மாட்டேன்னா? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க மாப்பிள. நான் அவளுக்காக ரொம்ப அலையறேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். என்னப்பா பொண்டாட்டிங்க, அவங்கள 10 நிமிஷம் பார்த்தாலும் போரடிக்குது, ஒரு நாள் பார்க்காம இருந்தாலும் போரடிக்குது. பொண்டாட்டி கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு அவர் இங்க இருந்து கிளம்புறேன்னு கார்லயே ஏற மாட்டேன். ராஜசிங்க மங்கலம் ரகுநாதுடையார் பொண்ணு எப்போ செத்துட்டா, இது வக்கீல் பொண்டாட்டி, நடந்தே போனதா நல்ல புத்தி வரும். யாருக்கு? எனக்கு தான்ப்பா. என்னடி சின்னங்கள், யார் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சாப்பிட போற? ஆஃப்டர் ஆல் உன் புருஷன் பக்கத்துல தானே. இந்த பக்கம் யாரு? ஆஃப்டர் ஆல் உங்க மாப்பிள்ளை தானே. மாப்பிள்ளைங்கிறது வெக்கமா இருந்தா ஏன் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைன்னு நினைச்சுக்கீங்க. சீக்கிரம் சாப்பாடு போடுங்கடி. மாப்பிள்ள, நான் என் பொண்ணுங்க கல்யாணத்தை நல்ல சீரும் சிறப்புமா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாருங்க, நீங்க கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிட்டீங்க. இனிமே தாலி கட்டி பார்க்க முடியாது. நாம ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா எப்படி இருக்கும்? வேண்டாம் மாமா, நான் தான் அப்பாவை போறேன்னு. மாப்பிள்ள, நீங்க எதுலயுமே ஜெட் ஃபாஸ்ட். நான் உங்களை கேட்கல, அண்ணனை கேட்டேன். அண்ணன் பாருங்க எல்லாத்துலயும் டெட் ஸ்லோவா இருக்காரு. நாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற முகூர்த்தம் அவர் ஒரு பேரனை கொடுக்கட்டும், நீங்க ஒரு பேத்தியை கொடுங்க. எனக்கு நான் கொண்டாடுறதுக்கு சொன்னேன், இந்த பூ படம் எல்லாம் வாங்கிட்டு வர வேணாமா? அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு மட்டும் தான் சொன்னேன்.